ஹாய் ஹலோ மக்களே, நாங்கள் ராகுல் பேசுகிறேன். நீங்கள் மத்தபதி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிங் ஜாங் ஊன் இருக்கார்ல, நார்த் கொரியாவோட பிரசிடென்ட், அவரோட சொந்த தம்பியை வந்து கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலை எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் ஸ்டோரிங்க. அந்த த்ரில்லர் ஸ்டோரி தான் நீங்கள் உங்கள்ட்ட சொல்ல போகிறேன். இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் கோலாலம்பூருங்கிற ஊரில் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, ஒரு பெரிய ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்டில் வச்சு தான் இவர் கொலை பண்ணுறாங்க. அந்த கொலை எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த கொலைக்கு சம்மந்தமானவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கொலையை வந்து பிளான் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா, அங்கே வேற ஒருத்தர் அந்த பிளானை வந்துட்டு இங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேரை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிறாரு. அவர் தான் ஒரு பிளான் பண்றவர். அவர் என்ன பண்றாருனா, ரெண்டு லேடிஸ், அதாவது ரெண்டு பொண்ணுங்களை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. அந்த பொண்ணுங்க எங்க இருந்து வராங்கன்னு பாத்தீங்கன்னா, 25-28 வயசு தான் அவங்களுக்கு. ஒருத்தங்க வந்து வியட்நாம்ல இருந்து வராங்க, இன்னொருத்தங்க வந்து இந்தோனேஷியால இருந்து வராங்க. சீதா டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வராங்க. அவங்க எதுக்காக வராங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆக்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி இவர் வந்து என்ன சொல்றாரு, நான் ஒரு ப்ரொடியூசர், பிலிம் ப்ரொடியூசர், உங்களுக்கு நல்ல பிலிம் சான்சஸ் எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை உள்ள எடுத்துட்டு வராரு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஜாப்னு பாத்தீங்கன்னா, பிராங்க் ஷோ நடத்த போறோம், இதுல வந்து நீங்க ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, பிராங்க் ஷோ தானே, அந்த மாதிரி நடிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் உள்ள வராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த ஏர்போர்ட்ல எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம், இந்த பேபி ஆயில் அப்புறம் பேபி லோஷன், இந்த பவுடர்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை வந்து என்ன பண்ணுவோம், திடீர்னு ரேண்டமா யாராவது ஒருத்தர் போயிட்டு ஜஸ்ட் அதை வந்து நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி விட்டுறோம். அப்ளை பண்ணி விட்டா அவங்க வந்து கோவப்பட்டு உங்களை அடிக்க வந்தாவோ இல்ல திட்டினாவோ என்ன பண்ணுவோம், ஐயோ ஒன்னும் இல்லைங்க, இது ஒரு பிராங்க் ஷோ, நாங்க வந்து ஹிடன் கேமராஸ் வந்து பின்னாடி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை காமிச்சு இந்த ஷோ வந்து கன்வெக்ட் பண்றோம், இதுதான் வந்து விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நல்லா தானே இருக்கு, பிராங்க் ஷோ தானே, மூலம் நல்லா ப்ரொமோட் ஆகும்னு சந்தோஷத்துல இவங்க ரெண்டு பேரும் உள்ள வராங்க. அங்க வந்து ரேண்டமா பீப்பிள்ஸ் சூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி பண்றாங்க, சும்மா வீடியோ எடுக்கிறாங்க. இது அப்படி போயிட்டே இருக்கு. February 13, 2017 என்ன பண்றாருன்னா, கிங் ஜாங் நாம் அவர் வந்து, அதாவது அவரோட கிங் ஜாங் ஊவோட பிரதர் இருக்காருல, இவர் வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு வராரு, ஃப்ளைட் எடுத்துக்காக வராரு. உள்ள என்ட்ரான என்ன பண்றாங்க, இந்த பிளான் பண்றாருல, அவர் வந்து இந்த பொண்ணுங்களை கூப்பிடறாரு, ஒரு கேஃப்ல வந்து கூப்பிட்டு வச்சு காஃபி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு என்ன சொல்றாருனா, இன்னைக்கு உங்களோட பிளான், அதாவது இன்னைக்கு உங்களோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரை நான் காமிப்பேன், அவர்கிட்ட போயிட்டு நான் கொடுக்குற ஆயில வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிடும். இன்னைக்கு நம்ம பாஸ் வந்து பார்த்துட்டு இருக்காரு, நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய போனஸ் கொடுப்பாரு, நிறைய படம் சான்சஸ் எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பயங்கரமா குஷிப்படுத்தி இந்த ஆளை வந்து காமிக்கிறாங்க. அவரை வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து வராரு பாத்தியா, அவர் தான் வந்து ஒரு கிரே கலர் கோட் போட்டு வர்றல, அவர் தான் இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய ஆளுன்னு சொல்லிட்டு கையில வந்து வழக்கமா பேபி ஆயில் ஊத்தி விடுவாங்கல்ல, இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு நர்வ் ஏஜென்ட் சொல்றாங்க, அந்த ஏஜென்ட் வந்து மூஞ்சில அப்ளை பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து இறந்தே போயிடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் வந்து இந்த பொண்ணோட கையில வந்து ஊத்துறாங்க. ஊத்திட்டு நீங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணு அந்த அவரோட ஃபேஸ்ல அப்ளை பண்ண சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த பொண்ணுங்களும் எப்பவும் பண்ற மாதிரி பிராங்க் ஷோதன் சொல்லிட்டு ஜாலியா போயிட்டு அவர் ஃபேஸ்ல ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுறாங்க. அவரு பாத்தீங்கன்னா பயங்கர கோபம் அடைஞ்சாரு, பயங்கரமா கத்துறாரு, மூஞ்சி எரியுதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணுங்க வந்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க, என்ன நம்ம ஒரு பேபி ஆயில் தானே அப்ளை பண்ணோம், இவங்க என்ன இவர் என்ன இப்படி கத்திட்டு இருக்காரு, இவ்வளவு கோவப்படுறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சிச்சுவேஷன் புரியுதோ ராங்கா இருக்குன்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பயந்து ஓடிடுறாங்க. அது வந்து அங்க இருக்க சிசிடிவி கேமராவில் கிளீனா தெரியுது, எல்லாமே நடந்தது, எல்லா விஷயமே கிளீனா தெரியுது. ஃபேஸ்ல அப்ளை பண்றதா இருக்கட்டும், அவங்க பயந்து ஓடுறதா இருக்கட்டும், ரெஸ்ட் ரூமுக்கு பயந்து ஓடுறாங்க, எல்லா விஷயமே வந்து சிசிடிவில வந்து கேப்சர் ஆகிட்டே இருக்கு. அவர் என்ன பண்றாருனா, ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஏறி ஆரம்பிச்சதுன்னா போயிட்டு அங்க உள்ள போலீஸ் ஆபீசர்ஸ்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு ஃபேஸ்ல வந்து ரெண்டு பேர் வந்தாங்க, திடீர்னு என் ஃபேஸ்ல ஏதோ ஒன்று அப்ளை பண்ணாங்க, எனக்கு பயங்கரமா இருக்குது, அப்படி நான் மெடிக்கல் சென்டர் கூட்டு போங்கன்னு சொன்னா அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு மெடிக்கல் சென்டருக்கு அங்க ஏர்போர்ட்ல ஒரு மெடிக்கல் சென்டர் இருக்கும்ல, அங்க வந்து கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு வந்து எக்ஸாமின் பண்றாங்க, பண்ணி நடந்துச்சுன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா, அவரு அதை அப்ளை பண்ண காரணத்தினால இறந்து போறாருங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த ரெண்டு பொண்ணுக்கு தெரியவே தெரியாது, இந்த மாதிரி ஒரு கிரைம் சீன் நடந்துச்சு, நம்ம அந்த கிரைம் சீன்ல இன்வால்வ் ஆயிருக்கோம், ஒரு விக்டிம் இருக்காங்க, இந்த மாதிரி விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஜஸ்ட் நம்ம ஒரு பிராங்க் ஷோ பண்ணோம், ஒரு பேபி ஆயில் அப்ளை பண்ணோம், அது ஏன் இவ்வளவு ரியாக்ட் பண்றான்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போடுனாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, அந்த கொலைக்கு சம்பந்தமா இருந்தா அந்த கொலையை பண்ணதே அவங்க தான், அவங்க தான் அந்த ஃபேஸ்ல அப்ளை பண்ண காரணத்தினாலதான் அவர் இறந்து போயிட்டாருங்க. இந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாது. இந்த விஷயம் வந்து சிசிடிவில ஃபுல்லா கிளீனா வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா, ஏதோ யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணிருப்பாங்க, நான் எக்ஸிக்யூட் பண்ண ரெண்டு பொண்ணுங்க, அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது, அவங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ண ஒரே காரணத்தினால அவங்க தான் அக்யூஸ்னு சொல்லிட்டு ரெண்டு நாள்ல போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அவங்கள வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேஸ், அதாவது ஒரு பெரிய ஒரு பிரசிடண்டோட தம்பி, சொந்த தம்பியை வந்து கொலை பண்ண ஒரு சின்ன விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல ஒரு பயங்கரமான கேஸை வந்து போட்டு ஜெயில அடைச்சிடுறாங்க. இவங்க 2.5 வருஷம் ஜெயில இருந்திருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா, அவங்க வந்து தெரியாம பண்ண தப்பு, அவங்க வேணும்னே போயிட்டு ஒரு நர்வ் ஏஜென்ட் எடுத்துட்டு போயிட்டு அவரோட மூஞ்சில பூசி கொலை பண்ணவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேபி ஆயில், ஒரு பிராங்க் ஷோ பண்ணதான் நினைச்சு பண்ண விஷயம் பாத்தீங்கன்னா, அது பயங்கரமா திரும்பிடுச்சு. இதுக்கு எல்லாத்துமே காரணம் வந்து அது நான் கிங் ஜாங் தான் வந்து சொல்றாங்க. எதுக்காகனு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கும் இவருக்கும் வந்து டேர்ம் சரியில்லாம இருந்திருக்கு. அவரு இவரோட பேச்சு கேட்காம நிறைய விஷயம் பண்ணனால இவரோட மரணம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இருக்கணும், ரொம்ப பட்டப்படமா இருக்கணும், ஒரு சிசிடிவி கேமரால வந்து எல்லாமே தெரிஞ்சு நடந்ததா இருக்கணும்,
எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமா யாரும் வந்து இந்த கவர்மெண்ட் எகெயின்ஸ்டா வந்து குரல் கொடுக்க கூடாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாராவது கொடுத்தாங்கன்னா, இன்கேஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தா கூட இதுதான் நிலைமை, இறந்து தான் போவாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே வந்து இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கர பெரிய விஷயமா போயிட்டு இருந்திருக்கு. இங்கே இந்த வீடியோ ஷூட்டேஜ் எல்லாம் இருக்குல்ல, சிசிடிவி கேமரா ஷூட்டேஜ் எல்லாம் வச்சு ஒரு பெரிய படமே எடுக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஷூட்டேஜும் கட் பண்ணி வாங்கி எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் இந்த கவர்மெண்ட்லாம் அதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டே வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா எப்படியோ கட் பண்ணிலாம் வாங்கி எடுத்து ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் வந்து உங்கள்கிட்ட சொல்ல நினைச்சேன். யாராவது பார்க்கலாம் அந்த டாக்குமெண்ட்ரி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விஷயம் தான் உங்களை சொல்ல நினைச்சேன். இதோட நான் கடைசி கிளம்புறேன். நாளைக்கு இதே மீட்டு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் எல்லாம் வீட்டில் சேஃபாக இருங்க. டேக் கேர், பை பை, சி யூ. நான் உங்க ராகுல், பை.